நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த அருமையான ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு முறை நாங்கள் வரும்போதும் எங்களை வெறுமனே திரும்பி அரும்பாத ஆண்டவர் ஆண்டவரே எங்களுடைய வசனத்தினாலும் வார்த்தையினாலும் திருப்தியாக என்னை அனுப்புகிற தேவன் உம்முடைய பாதத்தில் எடுபடாத நல்ல பங்கு உண்டே ஆண்டவரே நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே உங்களுடைய மகிமையுள்ள வசனத்தை எங்கள் மதியிலை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக உனக்கு நன்றி ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் தந்த உங்களுடைய எல்லா கிருமைகளுக்காய் தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் இப்பொழுது உம்முடைய வார்த்தையினால் மகிமைப்பட போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுங்க இடைபடுங்க ஆண்டவரே திரும்பி போகும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவேலூயாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு நாம் எல்லோருமே கத்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனோடு கூட வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே போது கூட ஆண்டவர் சொல்கிறாரு நான் வரும்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறார் ஆனால் எல்லாருக்கும் தராரா அது எல்லாருக்குமே அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு ஆண்டவர் வந்து இப்போது கடைசி காலத்தில் ஒரு உபதேசம் இருக்குது என்னென்னா நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டால் போதும் பரலோகத்துக்கு நீங்கள் கன்ஃபார்மாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவர் கிருபை உள்ளவர் கொண்டு போயிடுவார் அப்படி ஒரு குரூப் இருக்குது உண்மையிலேயே வசனம் அப்படி தான் சொல்லுதா ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறாரா ஆண்டவர் வந்து இந்த கிருபையை நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது கிருபை வந்து இந்த வார்த்தை அல்லது இந்த கிருபைங்கிற விஷயம் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செஞ்சாலும் கத்தர் வந்து இறங்குவார் என்ன என்ன செஞ்சிட்டாலும் கத்தரை மன்னிச்சுடுவார் கத்தர் மன்னிக்கிறாரு ஆனால் நம்ம எப்படி என்ன செய்கிறோங்கிறத பார்க்குறாரு ஆண்டவர் உதாரணமாக இப்போ நித்திய கிருபை அப்படின்னு சொல்கிறாங்க நித்திய கிருபனை அப்படின்னா ஆண்டவர் ஒரு தடவை ரட்சித்துட்டார்ன்னா கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு அதனால் வந்து நடுவில் நம்ம என்ன பண்ணாலும் கத்தரை வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படி வசனத்தில் எங்கேயுமே இல்லை நித்திய கிருபங்கிறதுக்கு விளக்கம் வேற உதாரணமாக முடிவு பரியந்தம் நிலநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது அவள் முடிவு பரியந்தம் தான் ரட்சிப்பு நம்ம நிற்காமல் இருக்கிறதா ரட்சிப்பு வராது தேமா பிரபஞ்சத்தினல் ஆசையை வைத்து பாதியில் என்ன செஞ்சிட்டான் பவுளை விட்டு போயிட்டான்னு இருக்குது யூதாஸ் தனக்கு உண்டானவற்றை இழந்து போனான்னு இருக்குது அப்படின்னா இயேசுவை அறிந்து இயேசுவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பரலோத்துக்கு போயிடலாமா அப்படின்னா அப்படின்னா நீங்கள் சர்ச்சிக்கே வர வேண்டாம் இயேசுவை அறிந்த உடனே நம்மளை பரலோகத்துக்கு ஆண்டர் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நம்மளை எதுக்கு இங்கே சர்ச்சில் வச்சு ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஒரு ரீசன் இருக்குது இல்லை நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு சபைகளுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லும் போது குறிப்பாக ஒன்று சொல்கிறாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அதில் வசனத்தில் என்ன சொல்கிறாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்போ அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுங்கிறது யாருக்குள்ளனா சபைக்குள்ள சபைக்கு வெளியே இல்லை உலகத்தை ஜெயிச்சு வந்துட்டு நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டீங்க சபைக்குள்ளே வந்தவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்போ நம்ம வேறு எதையோ ஒன்று ஜெயிக்க வேண்டி இருக்குது சபைக்குள்ளே இருந்து எதையோ ஜெயிக்க வேண்டியிருக்கு இருக்கு சர்ச்க்குள்ளே வந்ததுனால மட்டுமே நம்ம பரலகத்துக்கு போயிடுவோமானா அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது அப்போது ஆண்டர் வந்து நம்மக்கிட்ட திரும்பி அவர் வரப்போறாரு ஆண்டர் ஒரு காரியத்தை சொல்றாரு பதினோராவது வசனத்துல இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அது நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது ஆனால் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருவு அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடம் ஒன்று கொடுத்துருக்கிறாராம் இதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதே மாதிரி தான் வசனம் தெளிவாக சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் அவர் அந்த முத்திரை டோக்கன் இருக்கணும் நான் ரச்சிக்கப்பட்டேன் சர்ச்சுக்கு வந்துட்டேன் நான் வந்து இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன் அந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன் சந்தா கட்டிட்டேன் எதை வேணால் சொன்னாலும் சரி நான் மீட்கப்படும் நாளுக்கு என்று எது டோக்கன் பரிசுத்த ஆவியானவர் தான் டோக்கன் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்போ அந்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுது அந்த கிரீடத்தை தான் கடைசி வரைக்கும் பற்றி வேதம் சொல்லுது வாசிங்க லேவி ரகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசு குளச்சல் ஆக்காமலும் இருப்பானாக தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது இதைத்தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்கிறாரு உன் கிரீடத்தை பற்றி கொண்டுரு நான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்தரையான ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைக்கப்பட்டதான அபிஷேகம் அதுதான் நம் தலைக்கு மேலே கிரீடமாக இருக்கிறது இந்த கிரீடத்தை வசனம் சொல்லுது நான் வருமளவும் பற்றி கொண்டுரு ஆவியானவர் வந்துட்டாருன்னு தெரியும் இருக்கிறாரான்னு தெரியுமா பர்சுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நாங்கள் அபிஷேகம் பெற்றுட்டோங்க அபிஷேகம் பெற்றுட்டோம் ரைட் ஓகே ஆவியானவர் இருக்கிறாரா அதுதான் ஃபர்ஸ்டின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பர்சுத்தாவியை பெறவே இல்லை அது ஒரு குரூப் பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு குரூப் பெற்றுக்கொண்டவர்கள் அதை தக்க வச்சுருக்கிறாங்களான்றதை இன்னொரு குரூப் இப்போ பாருங்கள் சிம்சோன் மேலே பர்சுத்தாவியானவர் இறங்கினார் தேவ ஆவியானவர் இறங்கினார் அப்படிதான் வசனம் சொல்லுது ஆவியானவர் இறங்கினார் அடுத்த முறை பெலிஸ்டர் வரும்போது வசனம் சொல்லுது ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் எப்ப நடுவில் போனார் முதல் தடவை பெலிஸ்டர் வரும்போது ஆவியானவர் இறங்கினார் ரெண்டாவது முறை வரும்போது ரெண்டாவது முறையும் ஆவியானவர் இறங்கினார் அப்ப நடுவில் எப்போ அவனை விட்டு போனார் போனால் தானே திரும்பி வர முடியும் அப்போ எப்போ போனார் இப்போது சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்தது தெரிகிறது போனது தெரியவில்லை அவன் ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் வரார் ஆவியானவர் வராருங்கிறார் வராரு ஆனால் சிம்சோனின் மேலே அவரால் தங்கி இருக்க முடியவில்லை போயிடுறார் திருப்பி பெலிசர் வரும்போது வராரு இதுதான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடியதான பிரச்சனை ஆவியானவர் வந்துட்டார் அந்த முத்திரை கிடச்சிருச்சு பட் அந்த டோக்கன் கிரீடம் இருக்கிறதா இப்போ நமக்குள்ளே அந்த கிரீடம் இருக்கா ஆ நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே மட்டும் ஆவியானவர் இருக்கிறாரா அது கன்ஃபர்மேஷன் கிடையாது அந்நிய பாஷை அவசியம் பர்சுத்தாவியானவர் வரும்பொழுது அந்நிய பாஷை வரும் அது வந்து ஒரு விதமான அடையாளம் ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே மட்டும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் உறுதிப்படுத்தி கொள்ளவே முடியாது அப்போ பர்சுத்தாவியானவர்னால் என்ன உங்கள் மேல் அந்த கிரீடம் அவருடைய அபிஷேக தைலம் இருக்கிறதாங்கிறத என்னைக்காவது சோழித்து பார்த்துருக்குறோமா ஏன்னா வசனம் சொல்கிறது ஒன்றுக்கு இருந்தே பதினொன்றில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் செல்ஃப் செக் பண்ண சொல்கிறாரு சுய பரிசோதனை அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது நீ கேட்டவன் நீ உருப்பட மாட்ட நீ அப்படி அவன்கிட்ட நீ அவ்வளோதான் நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு குரூப் கிடையவே கிடையாது எளியாக போகிறதும் ஊருக்கே தெரியுது அத்தனை பேரும் சொல்கிறான் இன்று உங்களுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அதோடய அர்த்தம் என்ன எலியாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்ஸ் நான் போவேன் என்பது எனக்கு உத்தரவாதம் கன்ஃபார்மாக இன்றைக்கி நான் போகிறேன் அதுவும் அப்படி சொல்கிற இன்றைக்கி நான் போகிறேன் எலியா போகிறான் என்பது எலிசாவுக்கு உத்தரவாதம் எங்கள் எஜமான் அப்படிப்பட்டதான ஒரு ஆள் எளியா போகிறத அந்த ஊரில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் சொல்கிறான் அவன் நீதிமானுங்க அவன் கன்ஃபார்மாக போயிடுவான் நம்மளை பற்றி விடுங்க நம்மளை விடுங்க நமக்கு டவுட் நமக்கு இருக்கோம் நம்ம போக மாட்டோம் நமக்கே தெரியும் அதை விட்டுருங்க நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்களா நம்மளை பற்றின சாட்சி நம்ம ஊர்லேயும் இல்லை நம்மகிட்டயும் இல்லை கூட இருக்கிறவங்களையும் இல்லை நம்மளே பரவதுக்கு போமான்னு கன்ஃபர்மேஷன் இல்லை இப்போ ஏசு என்ன சொல்கிறாரு நான் வரும் அளவும் உனக்கு உள்ளதை இப்போ எங்கிட்ட இருக்கா இல்லையானே தெரியலையே நான் போக போகமாட்டானேன்னு தெரியலையே ஏசு வரும்போது என்னால் போக முடியுமா அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா கையில் ஒரு டிக்கெட்டாகிறதுக்கா வீசாவது இருக்குதா எதாவது இருக்குதா சரி ஆவியானவர் வந்துட்டார் எப்போங்க பரிசுத்தன அபிஷேகம் பெற்றீங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன் பெற்றீர்கள் இருக்கிறதா அதுதான் இன்னைக்கு கேள்வி இன்னைக்கு இந்த அபிஷேகம் கர்த்தர் கொடுத்துருக்கிறதான மிக முக்கியமான கிரீடம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறத அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்கிறார் பற்றிக்கொண்டுரு பற்றி கொண்டு பிடிச்சிக்கிட்டு இருன்றாரு விற்றாத அதை பிடிச்சிக்கோ நான் வர்ற வரைக்கும் பிடிச்சிக்கோ வெரி இம்பார்ட்டண்ட் திங் இந்த அபிஷேகத்தை இழந்தவர்கள் கர்த்தர் இருக்கும்போதே இழந்தவர்கள் அதனுடைய மேன்மையை தெரியாதவர்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தின் மேன்மையை தெரியாதவர்கள் ஒரு கூட்டம் சொல்லுது பர்சுத்தாவிலாம் இல்லை அப்படிலாம் கிடையாது அது ஒரு ஆழ்தத்துவமே இல்லைன்னு ஆனால் ஒன்று நாங்கள் சொல்லுகிறோம் பர்சுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் பர்சுத்தாவியானவர் உண்டு அவர்தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார் இவ்வளவு காரியங்களையும் ஆவியானவர் தான் செய்கிறார் வேறு யாருமே செய்ய முடியாது நியூ நியூடெஸ்மெண்ட் சர்ச்சை நடத்துறது மனுஷன் கிடையாது ஆவியானவர் அவரால் மட்டும்தான் நடத்த முடியும் நம்மளால் யோசித்து பாருங்க நம்மளால ஒரு குடும்பத்தை நடத்த முடியுதா அதுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை வருது ஒரு ஆஃபீஸை நடத்த முடியுதா அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வருது ஆனால் ரெண்டாயிரம் வருஷமாக இந்த சபையை நடத்துகிறது மனுஷன் அல்ல தேவ ஆவியானவர் மட்டும் நடத்துகிறார் அப்போனா இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா அந்த கிரீடம் நமக்குள்ளே காணப்படுகிறதா அதுதான் மிக முக்கியமான கேள்வி இதை இப்படி இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டு தியானிச்சிட்டே இருக்கும்போது ஆவியானவருடைய அந்த அபிஷேகமானது அந்த கிரீடமானது நம்முடைய தலையில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களில் எங்கே இருக்குது எப்போ போகுது எப்போ இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்தார் இந்த கிரீடத்தினுடைய மகிமை என்ன இதுக்கு இதுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஏன்னா பல நேரத்தில் நம்ம கையில் இருக்கிறது நமக்கே என்ன செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது நம்முடைய மேன்மை நமக்கே தெரியாது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா சில வேல்யூ நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி தான் கர்த்த நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகம் நமக்கு அது ஒரு கிரீடமாக சொல்லுது அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல வாசிங்க ஒன்று ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள் நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான் அத்தோனியா வந்து தாவிதுடைய ஒரு பையன் இன்னொரு பையன் சாலமோன் அத்தனை அவனுக்கு வந்து ராஜா வாங்கணும்னு ஆசை அவன் ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணிட்டான்னா ஆட்களெல்லாம் செட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நான் தான் அடுத்த ராஜான்னு நீங்கள் தான் என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா இவனுக்கு யார் பெரிய சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவிதினுடைய தளபதி யோவாபு பெரிய சப்போர்ட் தாவிது ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த யோவாப் தான் யோவாப்பு அடுத்து நான் சொல்கிறதுன்னு புரியுதா நம்பர் டூ வந்து யாருக்கு இது இதாக இருக்கிறாரு இந்த எம்எல்ஏக்களுக்கு பயங்கர ஃபேவராக இருக்கிறார் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு நான் தான் ராஜான்னு அவரும் சொல்லிட்டார் எல்லாரும் ஒத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் தாவிதனுடைய பார்வையிலே சாலமோன் தான் ராஜாவாக இருக்கிறது இப்போ சாலமோனுக்கு சப்போர்ட்டே இல்லை இவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க யோவாபுமே அவங்கக்கிட்ட போயிட்டாரு தாவிதனுடைய மிக முக்கியமான தளபதி ஆனால் ஒன்னே ஒன்னு தான் நடக்குது அந்த வசனம் நீங்க வாசிச்ச நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் திருப்பி வாசிங்க ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக ரெண்டு பேர் தான் ரெண்டே பேர் அவன் கூட பிரபுக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் தளபதி இருக்கிறான் இங்க ரெண்டே ரெண்டு பேர் கூட்டிட்டு போயிட்டு ராஜா சொன்னாரு சாலமான என்ன பண்ணிடுங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னார் கூட்டிகிட்டு போனாங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க கழுத மேலே உட்கார வச்சு ஒரு ஊர்வலம் கூட்டிகிட்டு வந்தாங்க சிங்காசனத்தில் கொண்டு போய் அவனை உட்கார வச்சாங்க அப்படிதான் வசனம் சொல்லுது சிங்காசனத்தின் மேல அவன் உட்கார்ந்தான் ஒன்றே ஒன்று தான் சாலமோனுக்கும் அத்தோனியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சாலமோனுக்கு அத்தோனியாவுக்கு ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் க்ரௌடு இருக்குது ஆனால் இங்கே சாலமோனுக்கு பெரிய க்ரௌடுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவனுக்குடைய ஆள் இருக்குது ஆனா இந்த ரெண்டு பேருக்கு என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்படாதவன் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனை ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் அவ்வளோதான் நடந்துச்சு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அவன் அபிஷேகம் பண்ணினார்கள் ராஜாவாக வாசிங்க நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் எப்படி அஞ்சாங்க அதிர்ந்து எழுந்து ஒரு ஷாக் ஆயிடுச்சு அதிர்ச்சி வந்துருச்சு என்னடா இது சாலமான யார் சொல்லிட்டாரு ராஜாவா சொல்லியாச்சு வேலை முடிஞ்சிருச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு வேலை ஓவர் இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை அதுதான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ராஜாவாக ஒருத்தரை அபிஷேகம் பண்ணின உடனே வசனம் சொல்லுது உனக்கு எதிராளி எவ்வளவு பேர் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆட்கள் அவர்களோடு கூட இருந்தாலும் ஆனால் உன்னை அபிஷேகம் பண்ணினவர் ராஜா அபிஷேகம் பண்ணினால் எதிரிக்கு அதிர்ச்சி உண்டாகும் அதிர்வு அதிர்வுண்ட சொல்லும் அதிர்ந்து உண்டாகி வாசிக்க பார்ப்போம் அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணின போது இன்னைக்கு இந்த அபிஷேகத்தினுடைய பவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அபிஷேகம் பெற்றவர்கள் ஏன் அவங்க பெரிய ஆட்களா இருக்கிறாங்க எதிரில் இருக்கிறாங்க அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது எதுவும் பண்ண முடியாது எனக்கு சமீபத்தில் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு பாடத்தை கத்தர் சொல்லி கொடுத்தார் எனக்கு சொல்லி கொடுத்தார் என்ன பாடம்னா ஒரு எதிரியானவன் யாருமே அசைக்க முடியாத இடத்துக்கு போகிறான் என்றால் அவனை கர்த்தர் வீழ்த்த போகிறார்னு அர்த்தம் நான் சொல்கிறதுங்க புரியுதா நமக்கு எதிரி ஒருத்தர் யாராலையுமே அவரை எதுவுமே செய்ய முடியலங்கிற இடம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடம் வர வர எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ இவங்களை எதுவுமே செய்ய முடியல யாருமே பண்ண முடியல ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளோதான் நம்ம இவங்க கிட்ட எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்ற இடம் இருக்குல்ல அதுதான் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குகிற இடம் ஏன் தெரியுமா கர்த்தர் அப்படி விடுறாரு யாருமே செய்ய முடியலன்னு நீ முடிவெடுக்கிறல்ல அப்பதான் நான் அவனை செய்வேன் அப்ப நான் அவனை பீட் பண்ணுவேன்னு அர்த்தம் அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு உணர்த்தினாரு யாருமே பண்ண முடியாத இடத்துக்கு அவன் எதிரி போகிறானா அவன் விழப்போகிறான் என்று அர்த்தம் கர்த்தர் அவனை முறியடிக்க போகிறார் என்று அர்த்தம் இப்போவும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்க அவங்க அப்படி ஆகுறாங்க இப்படி ஆகுறாங்க அடுத்து அப்படி ஆகுறாங்க எனக்கு அவங்க போக போக நல்லா தெரியுது கர்த்தர் முடிவு கட்டுகிற காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் ஏன் மனுஷனால முடியாது அதோடைய அர்த்தம் என்ன கர்த்தர் மேலே இருக்கிறதான அபிஷேகம் கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரியை பண்ணும் நீங்கள் நானும் பெரிய ஆட்களே கிடையாது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது அதான் அபிஷேகம் உங்களுக்கு முன்னாடி நின்று சொல்லுவாங்க உன்னை அப்படி ஆக்கிடுவேன் இப்படி ஆக்கிடுவேன் ஒரு நாள் ஒரு ஒரு பெரிய குரூப் எழும்பி உன் ஊழியத்தை ஒழிச்சிடுவேன் அப்படின்லாம் பேசினாங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்லாம் சொன்னாங்க அவங்களோட கம்பேர் பண்ணால் நான் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் கூட வரமாட்டேன் ஆனால் ஒரே ஒரு நாள் ஆண்டவர் எங்கிட்ட சொன்னார் அவர்கள் உன்னை ஒழிக்க விரும்பலை உன் ஊழியத்தை ஒழிக்க விரும்புகிறாங்க அது ஓன் மேலே நான் வச்ச அபிஷேகம் அதை எடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குது வேறு யாருக்கும் இல்லை நான் சொல்வேன் இந்த ஏழு வருஷத்துக்குள்ளே பேசினவர்கள் அத்தனை பேரையும் கத்தர் தலைகீழாக விட்டார் என்னையோ என்றால் கத்தர் கரத்தில் வைத்து பத்திரமாய் பார்த்துக்கொண்டார் அவ்வளோ தான் இதா அபிஷேகம் உன்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறான்ல கர்த்தர் அவனுக்கு அதிர்வை உண்டாக்குவார் யாரா இருந்தாலும் சரி தாவிதின் பையன் அத்தோனியாவா இருந்தாலும் அதான் நிலைமை நம்ம நினைச்சுக்க கூடாது ஓ ஆண்டவர் கிருபை உள்ளவர் நம்ம போய் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டா கர்த்தர் உடனே அமைதி ஆயிடுவார் இல்ல 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 பேசின வார்த்தை கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும் அடுத்தவனை நீ கேவலப்படுத்தணும் அடுத்தவனை ஒழிக்கணும் அடுத்தவனை நாசம் பண்ணணும் சாலமோன் சின்ன பையன் எதுவும் செய்ய முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் சாலமோன் மேல் தான் இருந்தது அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பவர் இருக்குது அபிஷேகம் பெற்றவனை எதிர்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது யாருக்கு தெரியும் தெரியுமா தாவிதுக்கு தெரியும் சவுல் கெட்டவன் தான் ஆனா அவனுக்கு தெரியும் இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் மோசமானவன் தான் ஆனா கை மட்டும் மேலே வச்சிடவே மாட்டேன் ஏன் வைக்க மாட்டேன் அவன் கெட்டவன் ஆனால் அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு இதுதான் அதிர்வை உண்டாக்கும் ஒருவேளை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் உங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உங்கள் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க உங்களை அப்படியே இல்லாமல் போகணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிற அபிஷேகம் அவர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உண்டாக்கும் அந்த வசனத்தில் இன்னொன்று இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் அதில் இருக்கிற ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் வாசிங்க ஐம்பதாவது வசனம் வாசிங்க அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் இதான் அடுத்து ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே இந்த பைபிள் ஃபுல்லாக பார்க்குறேன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஒரு தன்மை உண்டு என்னன்னு கேட்டால் எதிரிக்கு பயத்தை உண்டாக்கும் ஒரு பயம் வரும் கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு விரும்புகிறார் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றார் பயப்படாதிருங்கள் பயப்படாதுருங்கள் பயப்படாதிருங்கள் ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எதிரிக்கு என்னத்தை உண்டாக்கும் பயத்தை உண்டாக்கும் நிறைய உதாரணம் இருக்குது பைபிளில் பாருங்க எலியா வந்து ஒரு ஒத்த ஆள் வனாந்த் வனாந்தரத்தில் இருக்கிறாரு ஆனால் எலியா மேலே யாருக்கு பயம் இருக்குது ஆகாபுக்கு பயம் இருக்குது எலியா சொல்கிறாரு என்னை வந்து பாரு அப்படிங்கிறார் உபதயக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு நீ போய் என்ன செய்ய எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் அப்படின்னு ஒன்ன அவன் போய் சொல்கிறான் ஆகாப்பு ரத்தத்தை பூட்டி கொண்டு வந்தான்னு இருக்கு யோவான் ஸ்டானகன் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏரோது கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி ஆனால் ஏரோது யோவான் ஸ்டானகனை கண்டு பயந்திருந்தான் என்ன பயம் ஏன் பயம் யோவான் ஸ்டானகனுக்குன்னா பெரிய பீப்புள் பவர் இருக்குதா பொலிட்டிக்கல் பவர் இருக்குதா அப்படிலாம் கிடையாது இயற்கையாகவே அந்த அபிஷேகம் ஒரு பயத்தை எதிரிக்கு உண்டாக்கும் அது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது அது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தினுடைய பவர் அது தானாகவே வரும் எவ்வளோ வீக்கான ஆளாக இருக்கட்டும் அவர் ஒரு போஸ்டிங்கில் வந்து உக்காந்துட்டார்னா அவர் மேலே ஒரு பயம் ஒன்று வந்துடும் நமக்கு அவர் வீக்கானவர் ஆனால் போஸ்டிங் ஸ்ட்ராங்கான போஸ்டிங் ஒரு சர்வாதிகாரி இருக்கிறாரு ஆனால் வீக்காக தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே என்ன ஒன்று வந்துடும் ஒரு பயம் ஒன்று வந்துடும் அந்த போஸ்டிங்குடைய பவர் அதே மாதிரி தான் உங்கள் அபிஷேகத்தினுடைய பவர் அது அப்படி இருக்கும் அது எதிரிக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் அப்போஸ் அஞ்சாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பார்ப்போம் சபையார் எல்லாருக்கும் இவங்களை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் ஏன் இவனா அடிக்கிறானா உதைக்கிறானா குத்துறானா ஒன்றும் கிடையாது அவன் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது பனிரெண்டாவது வசன வாசிங்க அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமணப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் இந்த அற்புத அடையாளம்லாம் இவங்க மேல நடக்க 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 இவங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன வருது ஒரு பயத்தை உண்டாக்குது ஜனங்களுக்கு ஆனா இதே பேதுரு ஒன்றாம் அதிகாரத்திற்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக வேற மாதிரி இருக்கிறார் யாராவது இயேசுவை பற்றி கேட்டால் மறுதளிச்சிட்டு ஓடி போயிடுவார் எதிர்காலத்தை பற்றின பயம் இயேசு அன்னைக்கு நைட்டு தான் அவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க மறுநாள் முடிவு எடுத்துட்டார் என்ன முடிவு எடுத்துட்டார் தெரியுமா நான் மீன் பிடிக்க போகிறேன் ஏன் சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுறது இல்லை அவர் தான் சொல்லியிருக்கிறாரு வழிக்கு பையாகிலும் எதுவும் கொண்டு போகாதீங்க நான் பார்த்துக்குறேன்னு அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் சாப்பிட்ணுமே போவோம் மீன் பிடிக்க போவோம் எதிர்காலத்தை பற்றின பயம் அவ்வளவு பயந்து 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 இருக்கக்கூடியதான ஒரு பேதில் ஆனால் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாச வாசித்து பாருங்கள் ஒரு வசனத்தை கூட கூட்டிகிட்டே ஒரு ஒரு வேர்டு வரும் பேதுரு தைரியமாய் எழுந்து தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான் அந்த வேர்டு வந்துக்கிட்டே இருக்கும் தைரியம் தைரியங்கிற வேர்டு வரும் எதுக்கு தெரியுமா அவங்களுக்கு சொல்கிறேன் இது பேதுருவுக்கான தைரியம் இல்லை அவன் பயந்தான் மொழி ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு தைரியம் உண்டு அந்த தைரியம் என்ன செய்யுது தெரியுமா எல்லாரையும் பயப்பட வைக்குது என்ன பயத்தை உண்டாக்குது ஃபிசிக்கல் பயம் கிடையாது இப்போ போலீஸ்காரர் வந்து நிற்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயம் வருது தானே உங்கள்கிட்ட ஆர்சி புக் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது லைசன்ஸ் இருக்குது ஆனாலும் உங்கள் வண்டி ஸ்லோ ஆகுதா ஆகுது தானே ஆனால் நம்ம ஸ்லோ பண்ணும் போதே ஒருத்த வண்டி நிற்காமல் போகிறானா போகிறான்ல நமக்கும் அவனுக்கும் அதான் வித்தியாசம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் பயம் வருது இல்லை அவங்கிட்ட ஏன் அவன் நிற்காமல் போகிறான் தெரியுமா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அவனை இருந்தால்தான் நின்று காட்டுவானே அவன் நிக்காம ஏன் போறான் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனா அவன்கிட்ட பயமும் இல்லை எதுக்கு சொல்றேன் கையில் லைசன்ஸ் இல்லாதவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள பயம் பிடிச்சிருவாங்களோன்ற பயம் ஆனால் போலீஸ்காரோட போஸ்டிங் மேலே அவனுக்கு பயம் இல்லை ஓடுறான் ஆனா கையில் எல்லாம் வச்சிருக்கிற நாம என்ன செய்கிறோம் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு எங்கிட்ட இருக்கு தைரியமாக நான் நிற்கிறேன் அது வேற விஷயம் ஆனால் போலீஸ்காரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வருது இல்லை நமக்கு சும்மாவே தானே பயம் வருது நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ பவ்யமாக கொடுக்குறோம் இல்லை ஆனால் இன்னைக்கு அபிஷேகத்தை வைத்து கொண்டு நமக்கு எவ்வளோ பயம் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் பயம் எங்கே போய் நின்னாலும் நம்ம தான் பயப்படுறோம் அவன் பயப்பட மாட்டான் நான் எப்போவுமே நினைப்பேன் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒரு பயம் இருக்குது அது தானாக வரணும் நாம் பயப்பட பயப்பட எதிராளி ஏறிக்கிட்டே போவான் நீங்கள் தைரியம் அதாவது நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுனால் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம் அது அர்த்தம் இல்லை இயற்கையாகவே நமக்கு ஒன்று தோணணும் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாது கர்த்தர் அனுமதி இல்லாமல் யாரும் என்ன எதுவுமே செய்ய முடியாது பல நேரத்தில் இந்த இன்டர்வியூக்கு போவோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எம்பசிக்கு மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கூப்பிடுவாங்க அந்த எம்பசியில் இன்டர்வியூக்கு போவோம் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா எல்லாம் வாசலில் புக்கு வச்சு படிச்சுட்ருப்பாங்க இந்த அமெரிக்கன் எம்பசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாசலில் புக்கை வச்சு படிப்பாங்க பரபரப்பாக இருப்பாங்க நான் ஒரு நாள் இதே மாதிரி எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ விசா கிடைக்காது போலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார் கிடைக்காட்டி உனக்கு என்ன இப்போ நஷ்டம்னு கேட்டார் கிடைக்காட்டி உனக்கு என்ன நஷ்டம் நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு தானே வந்த நான் அனுமதிச்சா நீ அமெரிக்காவுக்கு போகிறேன் அனுமதிக்காது போக மாட்டேன் அந்த நிமிஷத்துலேருந்து எந்த எம்பசிக்கு போனாலும் பயமே இருக்காது ஆண்டவர் எடுத்து போட்டார் கர்த்தருக்கு சித்தமானா போக போகிறோம் பேப்பரை நம்ம ரெடி பண்ணிப்போம் கரெக்டாக கொடுக்கறது கொடுக்காதது கர்த்தர் சித்தம் அவர் என்ன கேட்பார் எம்பாசிக்கார் எதுக்காக போகிறீங்க ப்ரீட்சிங்க்கு போகிறேன் எப்போ திரும்பி வரீங்க பாஞ்சு நாளில் வருவேன் விசா கொடுக்காட்ட என்ன பண்ணுவீங்கன்னா கவலையே மாட்டேன் அப்படிம்பேன் அப்படியே சொல்லிடுவேன் கவலைப்பட மாட்டேன் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விசாக்காரங்கிட்ட கெஞ்சுவாங்க சார் சார் நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் சார் ஒரு நாளும் அந்த பயப்பட்டதே கிடையாது இது வரைக்கும் ஏறக்குறையே ஒரு பதினஞ்சு நாட்டுக்கு மேலே பயாச்சு எந்த நாட்டை எம்பாசிக்கிட்டையும் எந்த காரணத்துலேயும் நின்று பயந்ததே கிடையாது காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அவர் அனுமதிக்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம் விசாவே இல்லாமல் பிலிப்பை காந்தாக மந்திரிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார் விசாவே தேவைப்படுது ஆவியில் கூட்டிகிட்டு போயிட்டார் அது இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு இது எல்லாத்த விட மேலான டாக்குமெண்ட் பர்சுத்தாவியானவர் அவர் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு பயம் ஆனால் இன்றைக்கி பயம் யாருக்கு வரணும் எதிராளிக்கு வரணும் அப்போ சிலர் கண்டு பயம் உண்டாயிட்டு ஆஃபீஸுக்கு போகும்போதே போதே யோசிச்சுட்டு போகிறது ஐயோ வந்து மேலதிகாரி இருப்பார் என்ன பண்ணுவானோ இன்னைக்கு என்ன நடக்குமோ ஒன்றும் நடக்காது தைரியமாக போங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் தைரியமாக நெல்லுங்க ஐயோ வேலை போயிட்டா என்ன ஆகும் அந்த வேலை போகுதுன்னா உங்களுக்கு இன்னொரு வேலையை கத்த ரெடி பண்ணி வச்சா தான் இந்த வேலையை உங்களை விட்டு தூக்குவார் இல்லை இந்த வேலை தான் கத்தர் உங்களுக்கு நியமிச்சார்னா அந்த வேலையிலேருந்து உங்களை வேறு யாரும் தூக்கவே முடியாது அவளை தான் யாரும் தூக்க முடியாது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஐயோ அவர்கிட்ட நம்மளே போயிட்டு பவியமாயிடுவோம் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்போம் சாரி சார் இன்னத்துக்கு சாரி சும்மாவே இருக்கட்டும் சார் ரெண்டு சாரி நீங்கள் வச்சுக்கோங்க பின்னாடி ஏதாவது நான் தப்பு பண்ணால் உங்களுக்கு ரிசர்வேஷன்ல இருக்கட்டும் நம்ம அப்படி ஆயிடுறோம் பல நேரங்களில் நாம் எதுக்கெடுத்தாலும் பயம் போய் நின்னா பயம் நல்லா நல்லா வச்சுக்கோ மனசில் உங்களை கண்டு உங்கள் மேல் அதிகாரிக்கு ஸ்பிரிச்சுவலி பயம் வரணும் பிசிக்கல் பயம் வரக்கூடாது ஸ்பிரிச்சுவல் பயம் சில நேரங்களில் நடந்த சம்பவம் தான் ஆவிக்குரியவர்களை ஏதாவது செஞ்சுட்டா ஒரு சின்ன பாதிப்பு வந்துடும் ஒரு பாதிப்பு வந்த உடனே அவங்க அதுக்கப்புறம் இவனை தொடக்கூடாதுங்கிற பயத்தை கத்துறவங்க மேலே உண்டாக்கிடுவார் அது அது நடந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அவர் வாழ்த்துறாரோ இல்லையோ உங்கள் கிட்ட வரவே மாட்டார் எதுக்கு வம்பு இவனை போய் தொட்டுக்கிட்டு அப்புறம் அவரே ஒரு நாள் நம்மட்ட சொல்லுவார் தம்பி கொஞ்சம் ஜோம் பண்ணிக்குப்பா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளோ தான் வேலை முடிஞ்சு நம்ம ஆண்டவன் நினச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார் தூக்கத்தில் சொப்பனத்தில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார் ராஜாவை தூங்க விடாமல் பண்ணிடுவார் அவர் நினைச்சார்னா என்ன வேணான்னு செய்வார் ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீ பயப்படாமல் இருக்கியங்கிறத முதல் கேள்வி அவருக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் யாக்கோபுக்கிட்ட நைட்டெல்லாம் பேசுகிறாரு பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன் அப்பயும் அவன் பயப்படாமல் இருக்க மாட்டான் இந்த யாக்கோபை படிக்கும் போதெல்லாம் அதை நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் யாக்கோபை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன காரணம்னா அவன் அப்படியே நம்மளை மாதிரி ஒரு ஆள் எதுக்கெடுத்தாலும் பயம் எந்த காலத்துலேருந்து பயம் அவன் வாலிப பிராயத்துலேருந்து சாகிற வரைக்கும் பயம் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு வருஷம் அப்போ ஆரம்பத்தில் அண்ணனுக்கு பயந்து ஓடுவான் அங்கே போனால் லாபான் அவனுக்கு பயந்து வருவான் திருப்பி வந்தால் அண்ணனுக்கு பயம் அங்கேருந்து போனால் இவனுக்கு பசங்கள் ரெண்டு பேரும் போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க அங்கே ஒரு பயம் திருப்பி வருவான் அவன் சொல்கிறான் என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் லைஃப் ஃபுல்லாக பயம் ஆனால் அவன் பயத்தில் அவனுக்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு என்ன தெரியுமா அவன் எப்பப்பெல்லாம் பயப்படுறானோ அப்பப்பெல்லாம் தேவன் வந்து அவனை ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார் பயப்படாத பயப்படாதே என்பார் இன்னைக்கு நாம் அந்த ஸ்டேஜை தாண்டணும் ஆனால் ஆண்டவர் கேட்குறார் நான் உன் கூட இருக்கிற நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்கு உன் மேல இருக்கிற அபிஷேகம் தான் பயத்தை உண்டாக்கணும் உனக்கு என்ன செய்யக்கூடாது நான் சொல்வேன் என் அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறது என்ன தைரியம் தெரியுமா என்னை எவனும் எதுவுமே செய்ய முடியாது அந்த தைரியம் இல்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அதுதான் தைரியம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு ரிமைனிங்கை கர்த்தர் பார்த்து கொள்வார் அபிஷேகம் என்பது த பவர் ஆஃப் அத்தாரிட்டி அதிகாரத்தினுடைய ஆண்டோருடைய அதிகாரம் நம்ம மேலே இருக்குதுன்றதான அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார் சில பவர் ஆஃப் அத்தாரிட்டி ரெண்டாவது இந்த அபிஷேக தைலம் கிரீடத்துக்கான பவர் என்ன வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு வாசிங்க ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன சொன்னானா வஸ்தி அந்த அம்மா தான் முதல்ல இருந்தவங்க அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ராஜா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்கள் பத்தாம் வசன வாசிங்க வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி இதான் ரொம்ப முக்கியம் ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அதாவது ராஜாவுடைய ஆசை என்னென்னா தன்னுடைய மனவாட்டி அந்த கிரீடத்தோடு கூட அவளுடைய முழு அழகோடு கூட எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கணும் அப்போ அந்த காலத்தில் ராஜா ஒன்று சொன்னால் அதை கண்டிப்பாக கேட்கணும் யாராக இருந்தாலும் கேட்கணும் நியாயப்பிரமாணத்தில் இருக்குதாமா அவங்க நியாயப்பிரமாணம் அகாஷ்வேருடைய நியாய பிரமாணத்தில் அப்போ அவங்க சொல்றாங்க ராஜா வஸ்திக்கு மட்டும் இல்லை இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும் ராஜா சொன்னா வந்து நிற்கணும் இது வேற ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க ராஜா என்ன யோசிக்கிறார் மனவாட்டிய அவள் கிரீடம் தரித்தவளாய் எல்லாருக்கும் முன்னாடி என் மனவாட்டியை குறித்து நான் பெருமையாய் பேச வேண்டும் அவள் அழக பாருங்க அவள் எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கிறா பாருங்கள் ராஜாவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாள்னு பாருங்கள் நான் சொன்ன உடனே வந்து நிற்கிறா பாருங்கள் இதுதான் ராஜாவினுடையதான கட்டளை இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வச்சது கர்த்தர் என்ன விரும்புகிறாரு உன்னத பாட்டியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் சொல்லுது சபையை பார்த்து ஆண்டோர் சொல்கிறதான ஒரு வார்த்தை

உன் மேல் வச்சிருக்கிற என் அபிஷேகத்தை நான் காட்ட விரும்புகிறேன் உனக்குள்ள நான் கொடுத்திருக்கிற சௌந்தரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன் அநேகர் உன்னை கண்டு என்னை மகிமைப்படுத்தும்படி வந்து நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் இன்னொருடைய மகள் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் அதுவே கல்யாணம் அமைச்சர் என்ன சொல்லுவோம் இன்னாருடைய மனைவி அப்ப வந்து நிற்கும் போது இப்போ நம்ம ஆண்டோருடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா ஆபிரகாமுக்கு எல்லாம் செஞ்சுருவார் செஞ்சிட்டு தன்னை சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா நான் ஆப்ரகாமின் தேவன் அப்படிம்பார் அதை வச்சு அவருக்கு ஒரு சந்தோஷம் இவ்வளோ பர்ஃபெக்டாக விசுவாசமாக இருக்கிறான ஆப்ரஹாம் அவனுடைய தகப்பன் நான் கீழ்பணிஞ்சிருக்கிறான ஈசாக்கு அவனுடைய தேவன் நான் எல்லாருக்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான யாக்கோபு அவனுடைய தக தேவன் நான் அந்த நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை வச்சு அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதான் தேவனுடைய சுபாவம் பைபிளில் அதனால தான் ராஜா என்ன விரும்புகிறாராம் வஸ்தியினுடைய சௌந்தர்யத்தை காட்ட விரும்புகிறார் அதுவும் எப்படி காட்ட விரும்புகிறார் ராஜ கிரீடத்தை தரித்தவளாக உங்களுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது இந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய இருக்கிறது அதான் வசனம் சொல்லுது ராஜகுமாரத்தி உள்ளார பூரண மகிமை உடையவள் நமக்குள்ள உள்ள கர்த்தர் அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய அழகு கொடுத்திருக்கிறார் ஸ்பிரிச்சுவல் பியூட்டினஸ் இதை கர்த்தர் காட்ட விரும்புகிறார் உலகம் எதை காட்ட விரும்புது வெளியே இருக்கிற அழகை காட்ட விரும்புது இந்த வெளியே அழகை காட்டுவதற்கு உலகம் அவ்வளவு ஆசைப்படுது கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா உனக்குள் ஒரு அழகு இருக்கிறது ஒரு சௌந்தரியம் இருக்கிறது ஒரு மகிமை இருக்கிறது அதை நான் காட்ட விரும்புகிறேன் யாருக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடியும் காட்ட விரும்புகிறேன் என்னுடைய சத்ரு ஒருத்தர் இருக்கிறான் பிசாசு அவனுக்கு முன்பாகவும் நான் காட்ட விரும்புகிறேன் பாரு என் மனவாட்டி எவ்வளவு பூரண மகிமை உடைவன் இந்த எதிர்பார்ப்போட தான் கர்த்தர் உங்களை எண்ணியும் அந்த கிரீடத்தை தலையில் வச்சிருக்கிறார் இப்போ ராஜஸ்ரீயை கூப்பிடுறார் வஸ்தியை கூப்பிடுறார் நீ வா நீ எவ்வளவு அழகு எப்படிப்பட்டதை நான் காட்ட விரும்புகிறேன் அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லுச்சு வர முடியாது ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் உன் முகரூபத்தை காண்பி கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே இந்த அபிஷேகத்தினுடைய அடுத்த விஷயம் என்ன தெரியுமா கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ் உனக்குள்ளே ஒரு ஒபீடியன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு உன்னை மூலமாய் கர்த்தர் காட்ட விரும்புகிறார் அவருடைய வல்லமை இப்போ தேவனை ஜனங்க பார்க்க முடியாது தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது அவர் எப்படிப்பட்டவருங்கிறத உங்கள் மூலியமாக தான் பார்க்க முடியும் உங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை கர்த்தர் நம்ம மூலமாக தான் காட்ட விரும்புகிறார் நம்ம அவர் எவ்வளவு உள்ளவர் என்பதை நம்ம மூலம் நம்மளை எதுக்கு ஆண்டவர் அன்பாக இறக்கமாக இருக்க சொல்கிறாரு நம்ம எவ்வளோ அன்புள்ளவங்க இறக்கமுள்ளவங்க காட்டுறதுக்கு இல்லை அவர் எவ்வளவு அன்புள்ளவர் இறக்கமுள்ளவர்னு காட்டுறதுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது நம்ம வசதி மாதிரி தான் இருக்கிறோம் கர்த்தருடைய அபிஷேகத்தை வாங்கிட்டோம் ராஜ கிரீடம் இருக்குது ஆனால் கர்த்தர் சொன்னபடி வந்தோமா கர்த்தர் சொல்லுகிறபடி போய் இடத்துல நிற்கிறோமா கர்த்தர் தன்னுடைய மகிமையை காட்ட விரும்புகிற இடத்துல போய் நிற்கிறோமா இல்ல நாம வஸ்தி மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு விருந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் நாம் அதான் செஞ்சிட்ருக்குறோம் கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் அபிஷேகம் எதுக்கு கொடுத்தாருன்னா அவர் சொல்கிற இடத்துல போய் அந்த அந்த வல்லமையை காட்டுறதுக்கு அவர் சொல்கிற இடத்துல அந்த மகிமையை போய் காட்டுறதுக்கு இன்றைக்கி ஊழியம் எப்படி ஆயிடுச்சு அவங்க தனி விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜ கிரிடத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு குரூட்டம் அவங்க ஒரு குரூப்பை கூப்பிட்டு அவங்க விருந்து பண்ணிக்கிட்டு ராஜா சொல்கிறாரு ஏப்பா நான் சொல்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் முகத்தை காமி அந்த அம்மா சொல்லுது வர முடியாது அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊழியம் நிறைய இடத்துல போகும்போது ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் அந்த கிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஊழியக்காரங்க இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க எல்லாருமே சிட்டிக்கு தான் வருவாங்க நாங்கள் தான் சிட்டிக்கு என்ன செய்வோம் செய்தி கேட்க போவோம் ஆனால் எங்கள் கிராமத்துக்கு செய்தி கொடுக்க வர்றதுன்றது இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டால் அவங்க விரும்புகிற இடத்துல அவங்க ஊழியம் பண்ண விரும்புகிறாங்க தங்கள் மகிமையை அங்கே காட்ட விரும்புகிறாங்க சிலருக்கு முன்பாக அவங்க தன்னை மகிமையை காட்ட விரும்புகிறாங்க ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா நான் சொல்கிற இடத்துல வந்து உன் மகிமையை காட்டு நான் சொல்கிற இடத்துல வந்து இவனுக்கு ஊழியன்னாலே சிட்டி தான் ஊழியனாலே கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் ஏரியா கொஞ்சம் நல்ல இடமா இருக்கணும் நம்மளை நம்ம என்ன நினைப்போம் அமெரிக்காவுக்கு போனால் நல்லாயிருக்கும் யூரோப்புக்கு போனால் நல்லாயிருக்கும் அங்கே போய் நம்ம மகிமையை காட்டினா அங்கே போய் நம்ம ஊழியத்தினுடைய வல்லமையை காட்டினா ஆனால் அப்படி நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா நான் சொல்லுகிற இடம் ஒன்று இருக்கிறது ஒருவேளை உனக்கு அந்த இடம் பிடிக்காமல் கூட இருக்கும் உனக்கு விருப்பம் இல்லாத இடமாக இருக்கும் நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி நீ செய் இன்றைக்கி நாம் அப்படி செய்கிறோமா அபிஷேகம் கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருக்கும் அபிஷேகம் பெற்றவங்க கர்த்தர் சொல்கிறத செய்வாங்க ஆனால் அந்த கிரீடம் அப்படியே ஊழியம் வளர வளர உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர வளர உங்களே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஆண்டவர் சொல்லும் போது எல்லாத்தையும் அப்படியே கேட்பீங்க அத்தனையும் கையில் ஒரு ரூபா தான் இருக்கும் ஜோமனி செய்வோம்ப்பா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஜோமனி செய்வோம் இப்போ பத்து லட்ச ரூபா வந்துருச்சு ஜபமே கிடையாது ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு என்ன இருக்குது பலன் இருக்குது இஷ்டத்துக்கு வாங்குவோம் இப்போவும் அதே காரியத்தை கத்தர் விரும்புகிறார் பத்தாயிரத்தில் உண்மையாக இருந்த நீ பத்து லட்சத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு நம்ம கேட்டு செய்கிறோமா இன்றைக்கி கர்த்தர் சொல்ற இடத்துல நிற்கிறோமா இன்றைக்கி கர்த்தர் வர சொல்ற இடத்துக்கு வரோமா நமக்கு விருந்து படுறதுக்கு நிறைய இடம் இருக்குது நமக்கு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் தள்ளினதுக்கு அந்த கிரீடம் போயிடுச்சு அந்த அபிஷேகம் பயிர்ச்சி இப்பவும் சொல்வேன் நிறைய ஊழியம் நிறைய ஆவிக்குரியவர்கள் அபிஷேகத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்த அவர் துக்கப்பட்டு துக்கப்பட்டு போயிட்டார் வெளியே போயிட்டார் ஆனால் அவர்களுக்கு அது போனதே தெரியாது அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம இஷ்டத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு ஒரு க்ரௌடு இருக்குது நமக்கு ஸ்திரீகள்லாம் இருக்கிறாங்க நம்மளும் விருந்து பண்ணுறோம் இன்னும் நம்ம தலையில் கிரீடம் இருக்குதுன்னு ஆனால் அங்கே என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா அந்த கிரீடத்தை எடுத்து எஸ்தர் தலையில் வைக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்குது வேறு ஆல்டர்னேட்டை கர்த்தர் இருக்கிறார் ராஜா வேறொரு ஸ்திரீயை தேடிகிட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் வேறு ஆல்டர்னேட்டை தேடுறாரு இன்றைக்கி நம்ம அதை தான் தெரியாமல் உட்காந்துருக்குறோம் கர்த்தர் எப்போவுமே ஒரு ஆல்டர்னேட்டை வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு ஆல்டர்னேட் இந்த பக்கம் இது சரி இல்லையா அடுத்த ஆளை கொண்டாந்துருவார் ஆண்டவர் சவுல் சரி இல்லையா தாவியை கொண்டாந்துருவார் யூதாஸ் போனானா பவுலை கொண்டாந்துருவார் அடுத்த அடுத்த ஆண்டவர் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார் வச்சிருப்பார் ரெடி பண்ணுறாருனா புதுசாக பண்ண மாட்டார் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார் கரெக்டாக கொண்டாந்து உட்கார வச்சிருவார் நம்ம கூடாது ஆண்டவர் நம்ம நம்மால் அபிஷேகம் வச்சார் நம்ம மேலே அதை பண்ணார் இதை பண்ணார் நம்ம தான் இதுக்கு நிரந்தரமாக இந்த மினிஸ்ட்ரிக்கு நாம தான் இதுக்கு நிரந்தரமாக இந்த கம்பெனிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியிலே தள்ளுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம மேலே இருக்கிறத பற்றி கொண்டு இருக்கணும் வசதியை கூப்பிடும் போது வரணும் கர்த்தர் செய்யணும் சொல்லும் போது செய்யணும் போகணும்னு சொல்லும் போது போகணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூப்பிடும்போது வரமாட்டாங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க அதை செய்யணுமா இதை செய்யணுமா நான் அப்படி பண்ணணுமா நான் இந்த காரியம் ஊழியத்துக்கே சொல்கிறேன் சொன்னேன் எனக்கு நான் நிறையா மீட் பண்ணுறதுனால சொல்கிறேன் ஆண்டர் ஊழியத்தை கூப்பிடுவார் வந்து கேட்பாங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு கன்ஃபார்மாக தெரியுது அப்புறம் வாங்கலை இல்லை வந்தால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது மாதம் மாதம் இவ்வளோ தேவைப்படுது இதெல்லாம் என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டது ராஜா வர சொன்னது சர்வ வல்லமை உள்ள தேவன் வானா வந்து நிற்கிறத வேலை பரலோகமே கூப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன யோசனை பரலோகம் வான்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணணும் வரணும் அவரை எப்படி கேள்வி கேட்குற அதிகாரம் நமக்கு வருது அவருக்கு என்ன ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் சில பாருங்கள் ஆப்ஷன் இவங்க கொடுப்பாங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வேலை எதிர்த்து பேசுறது ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது அண்ணனையாகிட்ட போய் சொல்வாரு நேர் தெருவுங்கிற தெருவில் இருக்கான் அவனை போய் அபிஷேகம் பண்ணு உடனே அண்ணனையா சொல்வாரு அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்வாரு எனக்கு தெரியும் நீ போ அப்படிம்பார் அந்த வார்த்தை கத்த என்ன செய்யறாரு எனக்கு தெரியும் நீ போ ஏன் அப்படி சொல்றீங்க என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி உனக்கு சொல்லி நான் ஒரு விஷயத்தை கூப்பிடும் போது நான் தெரிஞ்சுதான் உன்னை கூப்பிட்டுருக்குறேன் நான் தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நாம் அந்த கொஸ்டின் எதிர் கொஸ்டின் ஆண்டவரை பார்த்து இதை செய்யணும்னா இப்படி பண்ணணும்னா இப்படி பண்ணணும் ஆண்டவர் வானா வாங்க ஆண்டவர் செய்யினா செய்ங்க அவர் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்கள் தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டுருக்குறார் உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு தான் கத்தர் கூப்பிட்டுருக்குறார் ஆண்டவர் தெரியாம கூப்பிடவே இல்லை இன்னைக்கு ஒரு கூட்டம் வஸ்தியின் கூட்டம் கிரீடத்தை வச்சிருக்கு ஆனால் கீழ்ப்படிதல் கிடையாது அவங்க இஷ்டப்படி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ கிரீடத்தை மாற்ற மாட்டேன் தலையை மாற்ற போகிறேன் வேற கிரீடம் கிடையாது தலை வேற ஆளை மாற்றிடுறார் ஆண்டவர் கொஞ்ச நாள் தான் பார்த்துட்டே இருப்பார் சொல் பேச்சுக்கு கீழ்ப்படியில் கத்திர ஆளை மாற்றிடுவார் நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு நிறைய பேர் ஊழியத்தில் நடந்திருக்குது நிறைய பேருடைய பிஸ்னஸில் அப்படி நடந்திருக்குது ஆண்டவர் சொல்லி 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 கேட்கல உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நீங்கள் கீழ்படியில் சிலர்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க வசதி மாதிரி வர முடியாது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒரே கொஞ்ச நாள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவருக்கும் துக்கமாக தான் இருக்கும் திடீர்னு ஆண்டவர் மாற்றிடுவார் பாருங்க பரலோகத்தில் தேவனுக்கு அடுத்த நின்று தான் இது இவ பிசாஸ் அவ்வளோ அழகாக உண்டாக்குனாராம்மா அவ்வளோ அழகாக உண்டாக்குனாரா ஐசைக்கிள் இருபத்தெட்டு சொல்லுது அவ்வளோ அழகாக உண்டாக்குனாரா அவனையே தள்ளிட்டு ஆளை கொண்டான்ட்டார் பாருங்க ஆண்டவர் அவனையே தள்ளிட்டார் வேணா போ அதுக்கு பதிலாக ஆதாமை கொண்டு வந்துட்டார் அதே தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் கர்த்தர் வான்னு சொன்னால் வரணும் சொல்கிற வேலையே செய்யணும் கர்த்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கவோ கர்த்தருக்கு அட்வைஸ் கொடுக்கவோ நீங்கள் நானும் இல்லை சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரோடு கூட இருக்காது போகிறத்துக்கு வழியே இருக்காது கர்த்தர் சொல்லுவார் போன்னு சொல்லுவார் எதுக்கு தெரியுமா வழியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க வழி இருந்தால் நான் போயிடுவேன் ஆண்டவரை ஆண்டவர் சொல்கிறார் நான் கூப்பிட்டதே வழி போடுறதுக்கு தான் ஒன்று நீ வழி போடு உன் வழியாய் அநேகர் கடந்து போகும்படி உன்னை நான் மாதிரியாய் மாற்றி விடுவேன் நீ நம்மெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சால் போய் அதில் உட்காந்துக்கிறதுக்கு ஒரே சந்தோஷம் அவர் ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல ஒன்றும் இருக்காது நம்ம போன பிறகு எல்லாம் வரும் கர்த்தர் நம் நிமித்தம் எல்லாத்தையும் கொண்டு வருவார் நமக்கு என்ன தெரியுமா எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்புறம் நான் வரேன் ஆண்டவர் சொல்வார் நீ போ நான் ஒரு எஸ்தரை பார்த்துக்கிறேன் ஏன் நான் கூட்டிகிட்டு போவேன் என்னை நம்பி வா நான் கூட்டு போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும் நீ போ அந்த இடத்துக்கு தேசத்தை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் பல நேரங்களில் நாம் வசதியை போல இருக்கிறோம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் தலையில் கிரீடம் இருக்குது ஆனால் கீழ்ப்பிடிதல் இல்லை கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் வாசிங்க இந்த அபிஷேகத்தினுடைய பவர் வாசிங்க ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஒன்று சாமியல் பதினஞ்சு இருபத்தி மூணு ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் ஏன் அபிஷேகம் போச்சு சமஸ்த இஸ்ரவேலிலையும் தி பெஸ்ட் கிங் அவனை மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது கர்த்தர் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளினார் அவ்வளோதான் ஒரே ஒரு ரீசன் கர்த்தர் சொல்றாரு என்ன ரீசன் நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே ரிஜெக்டிங் த காட்ஸ் வேர்ட் அவ்வளோதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை யூ மஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க என்ன சொன்னாரோ அதை கேளுங்க அந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா அவர் சொல்றத கேட்கறதுக்கு தான் அந்த அபிஷேகம் அவர் சொல்றத அபிஷேகம் பெறாதவன் கேட்க மாட்டான் அவர் சொல்றத அபிஷேகம் பெற்றவன் கேட்பான் ஒரு சண்டைக்கு போறாங்க போகும்போது தாவித்து கேட்கிறாரு ஆண்டவரே நான் எப்படி போகட்டும் ஆண்டவர் சொல்றாரு இந்த வழியா போ போயிட்டான் சண்டைக்கு திருப்பி அதே ஜனங்களோட திருப்பி சண்டைக்கு போறான் சேம் அதே ஜனங்கள் இப்போ தாவி இது போய் என்ன பண்ணுறாரு தெரியுமா திருப்பி கேட்குறாரு ஆண்டவரே நான் இந்த வழியாகி போகட்டும் இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா வேறு வழியாக ஒரு ஐடியா சொல்லி இந்த வழியாக போகும்னு சொல்கிறார் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பல நேரங்களில் நம்ம ஒரு தடவை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிடுவோம் ரெண்டாவது தடவை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் இப்போ கர்த்தர்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணமே வராது அதான் நமக்கு தெரியுமே ஆண்டவர் சொல்கிறாரு விஷயம் ஒன்று தான் வழி வேற அதனால தான் வசனத்தை புறமே தள்ளிட்டு கர்த்தருக்கு கீழ்படுகிறதுக்கு பதிலாக மனுஷன் மேலே சாஞ்சு கொள்வது இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ வசனத்தை புறமே தள்ளிட்டீங்கய்யா நீ மனுஷன் மேலே சாஞ்சுக்கிற அதை ஒன்று சமையல் இருக்கு அந்த பதினஞ்சாவது வசனத்தில் என்ன சொல்லுது அதற்கு சவுல் அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான் இப்போ இதை சொன்னது யாரு ஜனங்கள் சொன்னார்கள் கேட்டது யாரு ராஜா கேட்குறாரு பொதுவாக ராஜா தான் யார் கேட்கணும் ஜனங்கள் கேட்கணும் தலையில கிரீடம் இருக்கு அபிஷேகம் இருக்கு ஆனா அபிஷேகம் பெற்றவன் சொல்றதை கேட்கறதுக்கு தான் ஜனங்கள் இருக்கிறாங்களே ஒழிய ஜனங்கள் சொல்றதை கேட்டுட்டு ராஜா செய்யக்கூடாது எதனால அப்படி வருது தெரியுமா ஆடு மாடு நல்லா இருக்குது அதனாலதான் அவர் சொல்றாரு பொருளாசை உள்ள வந்துருச்சுன்றாரு அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம வாசிங்க அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இன்னைக்கு நம்ம கீழ்படிதல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறத விட என்ன பண்றோம் பலியை பார்க்குறோம் ஓ இது நல்லா இருக்குது இது சூப்பராக இருக்குது ஜனங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது அந்த பொருள் மேலே உள்ள விருப்பம் இது எல்லாம் என்ன பண்ணுது கர்த்தருடைய வார்த்தையை புறம்பே தள்ளுது சில காரியங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம் சில காரியங்களை தள்ளு என்று சொன்னால் தள்ளணும் சில காரியங்களை கர்த்தர் செய்யுன்னு சொன்னால் செய்யணும் சவுளை வெட்டி போடுங்கிறாரு ஆடு மாடலாம் வெட்டலை அவன் அமலைக்கின ராஜாவை வெட்ட சொல்கிறாரு வெட்டலை வச்சுக்கிறான் அப்படியே இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவன் அவன் அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கிறான் சவுலுக்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு ஏன் வெட்டலன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு கர்த்தர் சொல்றாரு நான் சொன்னதை விட மேலான ரீசன் உனக்கு என்ன வேண்டி கிடக்கு நான் என்ன சொல்லணும் அது செய் உன் அறிவுக்கு அந்த ரீசன் உனக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் சொன்னதுக்கு அதுதான் சரியாக இருக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ங்க அவ்வளோதான் அவர் வார்த்தைக்கு புறம்பே வேற ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படினுமா சில நேரங்களில் இந்த நல்ல ஆலோசனைகள் இருக்கும் சில ஆலோசனைகள் நல்லா இருக்கும் இதுக்கு கீழ்ப்படிக்கணுமான ஆண்டவர் சொல்கிறாரு ஆலோசனை நல்லது தான் ஆனால் அது நான் சொன்னது இல்லை நான் சொன்னது வேற அதுக்கு நீ செய் நான் சொன்னபடி நீ செய் அவ்வளோ தான் உன் வேலை அதுதான் வாட் எவர் இட் இஸ் இந்த ஊழியத்துக்கு நாங்கள் ஆரம்பத்தில் லண்டனை விட்டு வரும்போது வெளிநாட்டிலேருந்து விட்டுட்டு வரும்போது ரெண்டு பேரை தவிர ஒருத்தர் கூட இதை ஒத்துக்கலை ஒருத்தர் கூட ஒத்துக்கலை இதை நான் இங்கே வந்த பிறகு ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளலை எங்கள் அம்மாவும் என் ஃப்ரெண்டையும் தவிர ரெண்டு பேரை தவிர வேறு ஒருத்தர் கூட ஏற்றுக்கொள்ளலை ஒருத்தர் என்னை நம்பவும் இல்லை ஒருத்தர் என் கூட நிற்கவும் இல்லை ரெண்டே பேர் தான் என் ஃப்ரெண்டும் எங்கள் அம்மாவும் ரெண்டே பேர் தான் நின்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க கர்த்தர் சொன்னாராப்பா சரி ஓகே ரைட் அப்படின்னாங்க அத்தனை பேருடைய ஆலோசனை என்ன தெரியுமா இதே மினிஸ்ட்ரியை நீ லண்டன்லேருந்து செய்யலாம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி செய்யலாம் எவ்வளவோ சொன்னாங்க திருப்பி திருப்பி ஆண்டவர் எங்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் நீ இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி செய்யணும் உன்னை எல்லா இடத்துக்கும் நான் கொண்டு போவேன் ஆனால் நீ இங்கேருந்து செய் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார் சொல்லும்போது ஒரு ஊழியம் கிடையாது யாரையும் தெரியாது நான் ஊழியத்தினுடைய இருந்து வரல எங்கள் அப்பா ஊழியமோ யாருமே கிடையாது நான் முழுக்க முழுக்க தேவனை மட்டும் நம்பி இந்த மினிசிக்கு வந்தேன் ஆனால் யார் கொடுத்த ஆலோசனையும் கத்தர் கேட்காதுன்னு சொல்லிட்டேன் இப்போ இங்கே தான் பிரச்சனையே இருக்குது அவங்க சொன்ன ஆலோசனையை கேட்டால் உடனே மினிசி சர்வைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திருப்பி திருப்பி கத்தர் ஒரு வாரத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தார் நான் சொல்கிறத மட்டும் நான் சொல்கிறத மட்டும் செய் இந்த இது வளர வளர இன்னும் அதிகமாகிட்டே போகும் இது இருபதாவது வருஷம் ஊழியத்தனை ஆண்டர் சொன்னார் உன்னை எப்படி என்ன இது வரைக்கும் உன்னை கொண்டு வந்த எனக்கு இன்னும் கொண்டு போக தெரியாதா எங்க எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும் ஆண்டர் சொல்லி வச்சிருக்கிறார் அதனால் நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் உத்தமம் அவங்க கொடுத்தது தப்பான ஆலோசனை இல்லை நல்ல ஆலோசனை உலக பிரகாரமாக அது என்ன ஆலோசனை மிக சரி ஆனால் அது எல்லாமே நமக்கு சரியாக இருக்காது நமக்கு ஒரு ரூட்டு கத்தர் வச்சுருப்பாரு நான் என்ன சொல்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி இப்படி வச்சிருக்கிறாரு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க கட்டட்டோம் என்ன இப்போ இருக்கிற வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாரா சோத்திரம் ப்ரைஸ்துள்ள அவ்வளோ தானே கர்த்தர் நம்மளை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாரோ அது நல்ல இடம் ஆசீர்வாதம் அடுத்தவங்களுக்காக உங்களை மாற்றவே மாற்றாதீங்க கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க ஆயிரரூபா தான் இருக்குதா ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுங்க தப்பு கிடையாது கடனை வாங்கி மூவாயிரூவாய்க்கு எடுக்காதீங்க அந்த சிஸ்டர் ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துருக்காங்க அதே மாதிரி பச்சை கலரில் பட்டுப்படுவார் அந்த சிஸ்டருடைய வீட்டுக்காரரு முப்பத்தாயிரரூபா சம்பாதிப்பார் நம்ம வீட்டுக்காரர் பத்தாயிரூபா தான் சம்பாதிக்கிறார் நம்ம ரேஞ்சுக்கு இது போதும் ஒரு நாள் வரும் தேவைப்படும்போது கர்த்தர் அதையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலூயா கீழ்ப்படிதல் வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அபிஷேகம் கீழ்பிடிதலுக்கான அடையாளம் ராஜாவோட அறி கிரீட எதுக்கான அடையாளம் கீழ்ப்படிதல் அடையாளம் ஏன்னா சாமியல் சொல்லும் போது சொல்லுவாரு உன் ராஜா வாக்கும் போது நீ எப்படி இருந்தது தெரியுமா சிறியவனாய் ஒண்ணும் இல்லாதவனாக இருந்த அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம் ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினஞ்சு பதினேழு நீர் உம்முடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு இல்லை நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருக்கும் இருக்கும் பொழுது நீங்க எப்போ ராஜா வாக்கினாராம் கர்த்தர் நம்ம நம்ம பார்வைக்கே ஒண்ணும் இல்லாமல் இருந்த காலத்தில் கத்தரை உயர்த்தி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார் அந்த காலத்துல இருந்தே கத்தர் கொண்டு உட்கார வச்சுட்டாரு இப்போ இருக்கிற ஆண்டவர் இன்னும் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்னைக்கு எப்படி கத்தரை வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் கீழ்ப்படிங்க இன்னும் கத்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நமக்கு என்ன தெரியுமா அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சோம் இன்னைக்கு கத்த நம்மளை உயர்த்திட்டார் ராஜாவாயிட்டோம் இப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் நமக்கு எவ்வளோ ஐடியாஸ் நமக்கு ஐடியா கொடுக்க எத்தனையோ பேர் ஃபோனில் ஐடியா கொடுப்பாங்க நேரில் ஐடியா கொடுப்பாங்க ஆண்டவர் சொல்கிறார் எல்லாருடைய ஐடியாவை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு சரி எப்படி ஆதியில் கொண்டு வந்த அன்பு இருந்துச்சோ அதே மாதிரி இருசிக்கிறா அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி வசனம் சொல்லுது பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லையா கடைசி வரைக்கும் பிதாவுக்கு அவர் என்ன பண்ணாராம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார் தாழ்த்திக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதான் நான் இல்லை பிதா எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு இப்போ நீங்களே யோசிச்சு செய்யலாம் இல்லை 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 எனக்கு யோசிக்க தெரியும் ஆகிலும் என் சித்தத்தின்படியா இல்லை என்னால் செய்ய முடியும் ஆகிலும் என் சித்தத்தின்படியா இல்லை எனக்கு அனுபவம் வந்துருச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு எனக்கு நான் எங்கள் ஃபேமிலியில் நான் பெரிய பணக்காரராகிட்டேன் எங்கள் குடும்பத்தில் என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க இருக்கட்டும் அதெல்லாம் கிட்ட கர்த்தருக்கு முன்பாக இன்னும் நான் மேய்க்கிறவனாகத்தான் இருக்கிறேன் இந்த அபிஷேகம் எனக்கு எதை சொல்லுது தெரியுமா ஒன்றும் இல்லாத என்னை கர்த்தர் உயர்த்தி வச்சுருக்கிறார் அந்த இடத்துல பெருமை வந்துச்சு தொலைஞ்சிச்சு கர்த்தர் உயர்த்த 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 தாழ்மை அதிகமாகிட்டே போகணும் எவ்வளோ உயர்த்தறாரோ அவ்வளவு தாழ்த்தணும் அதுதான் நல்லது நீங்கள் எப்போ அந்த தாழ்மையை விட்டுட்டு உங்களுக்கு வந்திருக்கிற உயர்வை பார்க்க தொடங்குறீங்களோ அன்னையோடு உங்கள் உயர்வு ஸ்டாப் ஆயிடுச்சின்னு அர்த்தம் வசனம் சொல்லும் கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளினார் தாழ்த்தறதில் ஒரு தப்பும் இல்லைங்க சிம்பிளாக இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை ஒரு குறையும் இல்லை நீங்கள் ஆண்டவர் சொல்ல சொல்ல செஞ்சிட்டே இருங்க தான் முடிஞ்சிடுச்சு கர்த்தர் உங்களை கொண்டு போய் எல்லாருக்கும் மேலாக உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் எப்போ நான் மேலே போகிறேன் நான் யாரு நான் எப்பேற்பட்ட ஆள் நான் எந்த ஏரியா தெரியுமா நீங்கள் தொலைஞ்சோம் முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் கிரீடம் எஸ்தருக்கு ஆஃப் ஆஃப் லவ் லவ் டோக்கன் ஆனால் அப்போசலர்களுக்கு சில சிம்பல் ஆஃப் அத்தாரிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரீடம் உங்களுக்கான அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரீடம் உங்கள் மேல் கத்தர் வைத்திருக்கிற அன்பு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிறதான நம்பிக்கை அதற்கான கீழ்ப்படிதல் இதைத்தான் நீங்கள் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதான் ஆண்டவர் சொல்றார் உண்மையில் உள்ள கிரீடத்தை என்ன செய்ய முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு இதை விட்டுறாத அபிஷேகம் வந்துருச்சு ஊழியம் வளர்ந்துருச்சு வியாபாரம் வளர்ந்துருச்சு வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு பெரிய ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சு ஆனா கிரீடம் மாறல கிரீடம் மாறல அதே கிரீடம்தான் எவ்வளோ உயர்த்தணமோ அவ்வளவு தாழ்த்தணும் எவ்வளவு தாழ்த்துறமோ அவ்வளவு தேவன் நம்ம அன்பா இருப்பார் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அவ்வளவு அத்தாரிட்டியை நம்ம கையில் கத்தர் கொடுப்பார் அல்ல நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் எழுதிருக்கலாமா நாம் எல்லாரும் வசனம் சொல்லுகிறது அவன் தலைமேல் கத்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது இந்த கிரீடத்தை ஒரு நாளும் தவற விட்டுறாதீங்க அது கர்த்தர் கொடுத்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வந்து வந்து போன ஆவியானவர் இப்பொழுது நம்மேல் வாசமாயிருக்கிறார்னு வேதம் சொல்லுது அவர் நம்மளுடைய வா நம்மோட கூட வாசம் பண்ணுகிறார் அவர் எதிர்பார்க்குறதுலாம் என்ன தெரியுமா உங்ககிட்ட வந்து பெரிய பெரியதான காணிக்கைகள் அதெல்லாம் கேட்கல அவர் கேட்கறதுலாம் என்ன தெரியுமா ஒரு கீழ்ப்படிதல் நான் வார்த்தைக்கு நீ கீழ்படுகிறியா நான் என்ன சொல்லணும் அதை செய்ங்க எப்போதும் அவ்வளோதான் அதான் ஆண்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் என்ன சொல்லணும் அதை செய் பிதா சொன்னது அப்படியே இயேசு செஞ்சாராம் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் ஃபீல்டில் நாலேஜ் வந்துருச்சுன்னா உடனே நம்ம அந்த ஃபீல்டில் நம்மளை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நாலு பேர் சொல்லிட்டாங்கன்னா உடனே நாம் அந்த ஃபீல்டே நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம்னு நினச்சிக்கிறோம் இல்லைங்க குப்பையில் இருந்த நம்ம கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சது அவர் தான் அங்கே உட்கார வச்சது அவருடைய கிருபை அவ்வளோ தான் அங்கே அந்த கிரீடத்தை தூக்கி நம்ம தலைமையிலே வச்சு நம்ம அன்பு கூர்ந்தாருன்னு வசனம் சொல்லுது யோசிச்சு பாருங்கள் எங்கே நம்ம எந்த இடத்துல இருந்தோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா யாரு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளை எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் நீங்கள் இந்த ஜேர்னியை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை வராது நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி எங்கே இருந்தாங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்க எந்த இடத்துல எந்த புழுதியில இருந்தோம் இத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கிறோம் எத்தனை பேர் தங்குறதுக்கு சரியான வீடு இல்லாம இருந்திருக்கிறோம் எத்தனை பேர் போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கிறோம் இருக்கிற ட்ரெஸ்ஸையே தச்சி தச்சி போட்ட காலம்லாம் இருக்குது இல்லையா ஆனா கர்த்தர் அன்னைக்கு நம்மளை அபிஷேகிச்சு அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமைனால இன்னைக்கு கொண்டு வந்து உயரமும் உன்னதமான ஸ்தலத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு கால்களை மான் கால்களாக போலாக்கி கண்மலையின் மேல நிக்க வச்சிருக்கிறாரு அன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கு யாருமே வர்றதுக்கு யோசிப்பாங்களே நம்மள யார் வீட்லேயும் சேர்க்க மாட்டாங்களே ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை கையெடுத்து பிரைசலாடுன்னு சொல்ல வச்சிருக்கிறாரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு கொடுத்ததான காரியம் இதை விட்டுட்டு நான் உழைச்சி மேலே வந்தேன் நான் மட்டும் உழைக்காவிட்டால் விட்டால் உழைப்பு அவசியம் கத்தர் சோம்பேறியை ஆசிர்வதிக்கிறது இல்லை ஆனால் உழைப்பு மட்டும் இல்லை எத்தனையோ பேர் நம்மளை விட அதிகமாக உழைக்கிறாங்க பதினாறு மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்க காசு டாக்டருக்கும் வக்கீலுக்கும் போயிட்டுருக்கு ஆனால் உன் கையில் வர காசை கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றினாரே எத்தனை பேருக்கு கொடுக்கும்படி உன் கரத்தை கத்துற ஆசிர்வதிச்சார் நான் அபிஷேகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அது போயிருச்சு கிறிஸ்து வரும்போது வருகையிலையும் போக முடியாது ஒப்பு கொடுப்போம் மாத்தேன் சமூகத்தில் ஒரு விசை உங்களை ஆராய்ந்து பாருங்க ஆவியானவரை கூப்பிடுங்க ஒருவேளை ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு அந்த அபிஷேகம் குறைஞ்சிருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே அந்த அபிஷேகம் என் மேலே வரட்டும்பா அந்த மகிமையும் என் மேலே வரட்டும்பா ஆண்டவரே என்னுடைய மீறுதலால் பாவத்தினால பெருமையினால பேச்சினால சிந்தனையினால ஒருவேளை நீங்கள் விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா நான் உட்கூட கூட விரும்புகிறேன் அனுபவிறேன் ஒப்பு கொடுப்போம் அதுவும் சமூகத்தில் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி பலிபீடத்தில் சமர்ப்பித்து ஆண்டவரே என்னை சர்வாங்க தக்கன பலியாய் நான் தருகிறேன் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கக்கூடியவனாக உமக்கு முன்பாக நிற்கக்கூடியவனாக உன்னுடைய கிரீடத்தை எப்பொழுதும் தாங்கி நிற்கிற எஸ்தரை போல இழந்துவிட்ட வசதியை போல அல்ல எப்பொழுதும் இருதயத்துக்கு ஏற்ற தாவிதை போல உரம் தள்ளப்பட்ட சவுளை போல் அல்ல எப்பொழுதும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோனை போல ஓடி போன அத்தோனியாவை போல அல்ல ஆண்டவரே விண்ட் டு பி ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஒப்பு கொடுப்போமா நல்ல தகப்பனை எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே கொடுத்துருக்க இந்த தருணத்துக்காய் ஸ்தோத்ரம் அன்றவரை நாங்கள் எப்பொழுதும் இந்த அபிஷேக தைலம் எனும் கிரீடத்தை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ள கிருப பாராட்டும் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா இந்த கிரீடம் நீங்கள் வர்ற வரைக்கும் எங்கள் தலை மேலே இருக்கட்டும் இந்த அபிஷேகம் நீங்கள் வர்ற வரைக்கும் எங்கள் தலை மேலே இருக்கட்டும் எதனாலேயும் நாங்கள் அதை இழந்து விடாதபடி கத்தர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே